உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் புதிதாக கட்டப்பட்டுள்ள ஸ்வர்வேத் மகாமந்திர் ஆலயத்தை பிரதமர் நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இந்த கோவில் தாமரை பூவின் 125 இதழ்கள் போன்று வடிவமைக்கப்பட்டுள்ளது. உமாரா பகுதியில் அமைந்துள்ள இந்த கோவில் 3 லட்சம் சதுர அடியில் உருவாக்கப்பட்டுள்ளது. அதைத் தொடர்ந்து சேவாபுரி பகுதியில் நடைபெறும் விக்சித் பாரத் சங்கல்ப் யாத்ரா நிகழ்ச்சியில் பங்கேற்றார். பின்னர் காசி சன்சாத் கேல் பிரத்யோகிதா 2023 விளையாட்டு நிகழ்ச்சியில் பங்கேற்ற வீரர்கள் கலந்து கொள்ளும் விளையாட்டு நிகழ்ச்சியிலும் பிரதமர் கலந்து கொண்டார். காசி தமிழ்ச்சங்கமம் நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் மூலம் தாம் இந்தியில் பேசியதை தமிழில் மொழிபெயர்க்கும் வசதி மூலம் பேச்சை கேட்பதற்கு ஏற்பாடு செய்தார். வாரணாசியில் நேற்று நடைபெற்ற காசி தமிழ்ச்சங்கமம் நிகழ்ச்சியில் இந்த தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்திய பிரதமர் மோடி தாம் பேசிய பேச்சுக்கள் தமிழில் தெளிவாக மொழிபெயர்ப்பு செய்யப்படுகிறதா என்று மேடைக்கு அருகே இருந்த தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையிடம் கேட்டார். இந்த தொழில்நுட்பத்தை வருங்காலத்தில் எல்லா நிகழ்ச்சிகளிலும் பயன்படுத்த இருப்பதாக அவர் மேலும் தெரிவித்தார். விழாவில் பங்கேற்ற தமிழ்ச்சங்கம நிகழ்ச்சிக்கு வந்தவர்களும் இந்த தொழில்நுட்பத்தை வரவேற்றனர். பெனின் நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஓலு ஷேகன் அஜாதி பக்காரி அரசுமுறை பயணமாக இந்தியா வந்துள்ளார். அவர் இன்று தில்லியில் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரை சந்தித்து கலந்துரையாடினார். அப்போது இருதரப்பு உறவுகள் மேம்பாடு, பாதுகாப்புத்துறை ஒத்துழைப்புகள் மற்றும் வர்த்தக முதலீடு சாத்தியக்கூறுகள் குறித்து இருவரும் கலந்துரையாடினர். கர்நாடக மாநிலம் பெலாகாவில் பழங்குடியின பெண் ஒருவரை ஆடைகளை நீக்கி வன்முறை செய்த சம்பவம் சமூக வலைதளங்களில் வைரலாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. இது தொடர்பான உண்மை நிலவரத்தை அறிய பாஜக சார்பில் உண்மையை கண்டறியும் குழு அமைக்கப்பட்டது. பாஜக மகளிர் பிரதிநிதிகள் அடங்கிய அந்த குழுவினர் பாதிக்கப்பட்ட பகுதிக்கு சென்று அங்குள்ள நிலவரத்தை ஆய்வு செய்து கட்சியின் தேசிய தலைவர் JP நட்டாவை சந்தித்து இன்று அவரிடம் அறிக்கை சமர்ப்பித்தனர். பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் மக்கள் புதிய இந்தியாவை காண்பதாகவும் அபரிமிதமான வளர்ச்சியினால் நாட்டின் ஒட்டுமொத்த மக்களும் இந்த ஆட்சி குறித்து பெருமை கொள்வதாகவும் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் தெரிவித்தார். உத்தரப்பிரதேசத்தில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் பங்கேற்று உரையாற்றிய அவர் மக்களின் நலனுக்காகவே அனுதினமும் சிந்தித்து பிரதமர் மோடி உலகத்தரம் வாய்ந்த உட்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தி வருவதாகவும் வேறு எந்த ஆட்சியாளர்களாலும் இதுபோன்ற சாதனையை உறுதியாக செய்ய முடியாது என்றும் தெரிவித்தார். நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி பறிப்பு விவகாரத்தில் மகுவா மொய்த்ராவிடம் எந்தவித முழுமையான விசாரணையும் நடத்தப்படாமல் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவருக்கான சட்ட போராட்டத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி முழுமையான ஆதரவை வழங்கும் என்றும் அக்கட்சியின் தலைவரும் மேற்குவங்க முதலமைச்சருமான மம்தா பானர்ஜி தெரிவித்துள்ளார். மக்களவை தேர்தல் தொகுதி பங்கீடு குறித்து அவரிடம் கேட்கப்பட்டதற்கு நாளை இது சம்பந்தமாக எதிர்க்கட்சிகள் கூட்டணி கூட்டத்தில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட வாய்ப்புள்ளதாக தெரிவித்தார். மணிப்பூரில் நடைபெற்ற வன்முறை சம்பவங்கள் தொடர்பான வழக்குகளை விசாரிக்க சிபிஐக்கு மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. அதன்படி சிபிஐ இயக்குநர் பிரவீன் சூட் இன்று மணிப்பூர் விரைந்துள்ளார். அசாம் மாநிலம் கவுஹாத்தி விமான நிலையத்திலிருந்து மணிப்பூரின் வன்முறை பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு சென்றார். இந்த வழக்குகள் தொடர்பாக முழுமையாக விசாரணை நடத்தி மத்திய அரசிடம் அறிக்கை தாக்கல் செய்யவுள்ளார். கனமழை தொடரும் நிலையில் தில்லியில் பிரதமர் மோடியை நாளை சந்தித்து பேச முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரம் கூறியுள்ளார். இந்த சந்திப்பின் போது தமிழகத்தில் மிக்ஜோன் பாதிப்பிற்கு விரைந்து நிதி ஒதுக்க கோரவும் தென் தமிழகத்தில் தற்போது ஏற்பட்டுள்ள வெள்ள பாதிப்புகள் மற்றும் நிவாரணப் பணிகள் குறித்தும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசிக்க உள்ளார். அரசின் சேவைகளை மக்களுக்கு விரைவாக சேர்த்திட ஏதுவாக தமிழக அரசு கொண்டு வந்துள்ள மக்களுடன் முதல்வர் திட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்தார். முதற்கட்டமாக 1745 முகாம்கள் நடத்தப்பட உள்ளன. இதைத் தொடர்ந்து செம்மொழி பூங்கா திட்டத்திற்கும் முதலமைச்சர் அடிக்கல் நாட்டுகிறார். தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் கனமழை மற்றும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள மக்கள் இந்த இக்கட்டான நேரத்தில் தயவுசெய்து வீட்டிலேயே இருக்க வேண்டுமெனவும் அரசு நிர்வாகத்தால் விடுக்கப்படும் அறிவுறுத்தல்களை தயவுசெய்து கடைபிடிக்க வேண்டுமெனவும் ஆளுநர் RN ரவி தெரிவித்துள்ளார். மத்திய மாநில அரசு துறைகள் இயல்பு நிலையை மீட்டெடுக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளதாகவும் விரைவில் நிலைமை சீரடைய பிரார்த்தனை செய்வதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பெருவெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள கன்னியாகுமரி, நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி மாவட்டங்களில் பால் தட்டுப்பாடு ஏற்படாமல் இருக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் மனோ தங்கராஜ் தெரிவித்துள்ளார். மேலும் அவர் கூறுகையில் பால் தட்டுப்பாட்டை தடுக்கும் நடவடிக்கையாக ஈரோடு, அம்மாபாளையம், சேலம், அம்பத்தூர் உள்ளிட்ட இடங்களில் இருந்து 20 மெட்ரிக் டன் பால் பவுடர் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். தென் மாவட்டங்களுக்கு இன்று 60 பேருந்துகள் இயக்க முடிவு செய்த நிலையில் மழை மற்றும் வெள்ளம் காரணமாக பயணிகளின் வருகைக்கேற்ப
குறைவான பேருந்துகள் இயக்கப்படுவதாக அரசு விரைவு போக்குவரத்துக் கழகம் தெரிவித்துள்ளது. தென் மாவட்டங்களில் இருந்து பிற ஊர்களுக்கு இயக்கப்படும் பேருந்துகளின் நிலைமையை கண்காணித்து தேவைக்கேற்ப பேருந்துகள் இயக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாமிரபரணி ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் நெல்லை சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள 36 கிராமங்கள் வெள்ளத்தில் தத்தளித்து வருகின்றன. இங்குள்ள மக்கள் அத்தியாவசிய பொருட்கள் உட்பட எந்த வசதியும் கிடைக்காமல் தவித்து வருகின்றனர். விவசாய நிலங்களும் வெள்ள நீரில் முழுமையாக மூழ்கியுள்ளன. இந்நிலையில் கனமழைக்கு டவுன்பேட்டை ரோட்டில் அமைந்துள்ள 2 மாடி கொண்ட வீடு ஒன்று இடிந்து தரைமட்டமானது. இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலானது. 4 மாவட்ட மீட்புப் பணிகளில் இந்திய ராணுவம், கடலோர பாதுகாப்பு படையினர் மற்றும் தேசிய பேரிடர் மீட்புப் படையினரை ஈடுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். கனமழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் முக்கிய வழித்தடங்களில் அவசரகால உதவிக்காக பேருந்துகள் இயக்கப்படும் எனவும், கனமழையின் தாக்கத்தை எதிர்கொள்ள அனைத்து துறை அலுவலர்களும் ஒருங்கிணைந்து பணியாற்ற வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். கனமழை பாதிப்புள்ள பகுதிகளில் வசிக்கும் 62,72,000 பேருக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை குறுஞ்செய்தி அனுப்பப்பட்டுள்ளது. இந்நிலையில் தொடர் கனமழை மற்றும் வெள்ள பாதிப்புகளால் நெல்லையில் செல்போன் சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளன. BSNL மற்றும் இதர செல்போன் சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் பரிதவித்து வருகின்றனர். தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் நெல்லை கொக்கிரகுளம் பெண்கள் கிளைச்சிறையை மழை வெள்ளம் சூழ்ந்துள்ளது. 50 மேற்பட்ட பெண் கைதிகள், சிறை பணியாளர்கள் வெள்ளத்தில் சிக்கியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அவர்களை மீட்க மீட்புப் படையினர் விரைந்துள்ளனர். இதனிடையே நெல்லை மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் பின்புறம் வெள்ளம் சூழ்ந்துள்ள பகுதிகளில் தவித்து வரும் மக்களை படகுகள் மூலம் மீட்புப் படையினர் மீட்டு வருகின்றனர். தென் மாவட்டங்களில் மீட்புப் பணியில் 3 கப்பல்கள் மற்றும் ஹெலிகாப்டரை கடலோர காவல்படை களமிறக்கியுள்ளது. நெல்லை வெள்ளக்கோயில் பகுதியில் வெள்ளத்தில் சிக்கி தவிக்கும் மக்களை மீட்க ஹெலிகாப்டர் பயன்படுத்தப்பட உள்ளது. தொடர்ந்து மழை பெய்து வருவதால் ஹெலிகாப்டர் பறப்பதற்கான சாதகமான சூழல் இன்னும் அமையவில்லை என கடலோர காவல்படை தெரிவித்துள்ளது. தேனி மாவட்டத்தில் அமைந்துள்ள மஞ்சளார் அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் இடைவிடாது தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்த வண்ணம் உள்ளது. இதனால் அணையிலிருந்து வினாடிக்கு 382 கன அடி தண்ணீர் வீதம் திறக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. அதைத் தொடர்ந்து தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களில் உள்ள கரையோர பகுதி மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சபரிமலையில் கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்த மேற்கொள்ளப்பட்ட பல்வேறு நடவடிக்கைகள் மூலம் கடந்த 4 நாட்களாக இயல்பு நிலைக்கு திரும்பியுள்ளது. குறிப்பாக 18 படிகளில் கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்த பக்தர்கள் ஏறுவது நிமிடத்திற்கு நிமிடம் கட்டுப்பாட்டு அறையிலிருந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது. மண்டல பூஜை நடைபெறும் December 27 வரை அனைத்து நாட்களிலும் 80,000 பக்தர்கள் முன்பதிவு செய்துள்ளதாகவும், 10,000 பேருக்கு ஸ்பாட் புக்கிங் கொடுக்கப்படுவதாகவும் தேவஸ்தானம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்தாலியின் ரோம் நகரில் உள்ள வாட்டிகன் சிட்டியில் உள்ள உலக கத்தோலிக்க திருச்சபையின் தலைவரான போப் பிரான்சிஸின் ஆலோசகராக பணியாற்றியவர் ஏஞ்சலோ பெக்கியூ. வாட்டிகன் நகரின் மூத்த அதிகாரியான இவர் தனது அதிகாரத்தை பயன்படுத்தி பல்வேறு நிதி முறைகேடுகளை செய்ததாகவும், ஊழல் செய்து சொத்து குவித்ததாகவும் குற்றச்சாட்டு எழுந்தது. 2.5 நீடித்த விசாரணை நிறைவடைந்த நிலையில் இவ்வழக்கில் தீர்ப்பு வழங்கப்பட்டது. அதன்படி ஏஞ்சலோ பெக்கியூவுக்கு 5.5 சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. கேலோ இந்தியா பாரா விளையாட்டுப் போட்டிகள் தில்லியில் நேற்றுடன் நிறைவடைந்தது. நாடு முழுவதிலும் இருந்து 1,450 பாரா அத்லெட்டிக் வீரர்கள் இதில் பங்கேற்றனர். பல்வேறு பிரிவுகளாக போட்டிகள் நடத்தப்பட்டன. இதன் நிறைவு விழா தில்லியில் நேற்று நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் பங்கேற்று முறைப்படி போட்டிகளை முடித்து வைத்தார். தென் மாவட்டங்களில் தொடர் மழையால் வெள்ள பாதிப்பு நீடிக்கிறது. வெள்ளப்பகுதிகளில் தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் மீட்புப் பணியில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். மழையால் 7 மாவட்டங்களிலும், திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் வட்டத்திலும் இன்று பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் இலங்கையை ஒட்டிய பகுதியில் உருவாகியுள்ள காற்று சுழற்சி மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதியில் நீடிப்பதால் நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, தென்காசி மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது.